திருநெல்வேலியை சேர்ந்த பிரபல தொழில் நிறுவன அதிபரும் உரிமையாளருமான திரு சீதாபதி ராமசுதர்சன் அவர்களும் அவருடைய தாயார் திரு இசக்கியம்மாள் சீதாபதி அவர்களும் ஹிந்துஸ்தான் அக்ரி இந்தியா லிமிடெட் என்கின்ற நிறுவனமும் ஹெயில் நிதி லிமிடெட் என்கின்ற நிறுவனமும் நடத்தி என்னுடைய கிளை நிறுவனத்தை கேரளாவில் அமைத்து சுமார் 5 ஆண்டுகள் 60 மாதங்கள் வகைக்கு மாதம் ஒன்றுக்கு 1 லட்சம் வீதம் 60 மாதத்திற்கு 60 லட்சம் வைப்பு நிதியாக இவர்கள் செலுத்தினால் அதன் பிறகு 5 வருடம் கழித்து உதாரணத்திற்காக சொல்கிறேன் 5 வருடம் கழித்து 1 கோடியே 20 லட்சம் ரூபாயாக 2 மடங்காக தருவதாக கூறிய அடிப்படையில் இவர் 5 கோடி அவர் 5 கோடி இவர் 5 கோடி இவர் 1.5 கோடி இவர் 50 லட்சம் இவர் 80 லட்சம் இவர் 8 கோடி இவர் 6 கோடி 5 கோடி உட்பட ஏறக்குறைய 50 கோடி ரூபாயை இவர்களுடைய நிறுவனத்தின் விளம்பரத்தை நம்பி இவர்களை நம்பி சீதாபதி ராமசுதர்சன் அவர்களையும் அவருடைய தாயார் இசக்கியம்மாள் அவர்களையும் அவருடைய டைரக்டர் அவர்களையும் நம்பி முதலீடு செய்திருக்கிறார்கள் இந்த அப்பாவி பொதுமக்கள். அதன் பிறகு ஏறக்குறைய 5 வருடம் கழித்து அவர்கள் செலுத்தியது போல எனது பணத்தையும் நீங்கள் திருப்பி தருவதாக செலுத்த வட்டி உட்பட நீங்கள் திருப்பி செலுத்த தரக்கூடிய தவணை தொகையும் தர வேண்டும் என்று கேட்டதற்கு பலமுறை ஏறக்குறைய சுமார் 100 தவணை சொல்லி இன்று வரை கொடுக்காமல் எனது சீதாபதி லாட்ஜில் வந்து தங்குங்கள் என்று 3 மாதமாக பாவப்பட்ட கேரள மக்கள் வயது முதிர்ந்தவர்கள் தாய்மார்கள் மனைவியை கணவரை விடுத்து கணவரை குழந்தைகளை பிள்ளைகளை பேரன்பாத்திகளை விட்டுவிட்டு அனாதை போன்று வந்து அடைத்து வைத்திருக்கிறார். சீதாபதி உரிமையாளர் வந்து நிதி நிறுவன உரிமையாளர் வந்து அடைத்து வைத்து சித்திரவதை செய்து வருகிறார். அதன் அடிப்படையில் இந்த தகவல் எனக்கு கிடைத்தது. வழக்கறிஞர் என்கிற அடிப்படையில் உங்களுக்கு ஆதாரம் இருக்கிறது. செக் கொடுத்துருக்கிறார் அவருடைய பாண்டு கொடுத்துருக்கார். இதன் அடிப்படையில் இன்று மாநகர காவல் ஆணையாளர் அவர்களிடம் புகார் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியும் உரிய நிவாரணமும் அவர் இழந்த தொகையும் மீட்டுக் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையாளர் அவர்களிடம் நேரில் முறையிட்டு மனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். வந்தவர்கள் 26 பேர் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். இவர்களைப் போன்று 1000 பேர் கேரளாவில் இருப்பதாகவும் அவர்கள் வர இருக்கிறார்கள் என்றும் ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவிக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு இதுவரைக்கும் 30 கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருப்பதாக தகவல் வந்திருக்கு. ஏறக்குறைய ஒரு 150 கோடி ரூபாய் இருக்கலாம். நிச்சயமாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து உரிய தண்டனைகள் கிடைக்கப்பட்டு எங்களுடைய நிவாரணங்கள் திரும்ப நிதி நாங்கள் இழந்த மக்கள் இழந்த இழப்பீடு தொகை திரும்ப கிடைக்க வேண்டும்.